இன்னைக்கு சென்னையில் எங்கே இருக்குன்னா விருகம்பாக்கத்தில் மாயா சாயி. அவங்க ஏற்கனவே ரொம்ப ஃபேமஸ்ஸு, பாபா மூலமே ஃபேமஸ் ஆகிட்டாங்க. சொல்லுங்கள் சாய், என்ன இவ்வளோ கூட்டம் உங்கள் வீட்டில்? ஃபேமஸ்லாம் ஆகலை சாய், சாயப்பா தான் ஃபேமஸ். எல்லாருக்குமே நான்லாம் கிடையாது. இன்னைக்கு சாயப்பாவுடைய கஃப்னி, 140 வருஷம் பழமை வாய்ந்த கஃப்னி நம்ம சாயப்பா இல்லத்துக்கு வந்திருக்கு. என்ன இல்லைன்னு உங்களுக்கு தெரியும், ஸ்ரீ வைத்திய சாய் ஹீலிங் இல்லம் ட்ரஸ்ட்ன்றது நான் சேர்த்துக்கிறேன். ஏன்னா ட்ரஸ்ட் ஆரம்பிச்சு 3 வருஷம் சக்சஸ்ஃபுல்லாக போயின்னு இருக்கு. ஸோ எல்லாமே சாயப்பாவுடைய வழிகாட்டல் தான். இன்னைக்கு அந்த கஃப்னிக்காக மக்கள் வந்திருக்காங்க, டிவோட்டீஸ். இப்போ கூட்டம் வந்தாலே சில இடத்துல அலர்ஜி ஆயிடும், உங்களுக்கு எப்படி? அலர்ஜிலாம் இல்லை எனக்கு, இது பத்தல. இல்லை அலர்ஜியா எனர்ஜியா? எனர்ஜி தான் பத்தல எனக்கு, இந்த கூட்டம்லாம் பத்தல. ஏன்னா சாயப்பாவுடைய கஃப்னி தொட்டு பார்க்குற ஒரு பாக்கியம் வந்து இன்னும் நிறைய பேர் கிடைக்கலன்ற ஒரு வருத்தம் இருக்கு எனக்கு. எப்படி இது கனவுலேயே நினைச்சு பார்க்காத ஒரு விஷயமா? கனவுல இல்லை, எனக்கு வந்து சாயப்பாவுடைய போட்டோ நான் துடைக்கும் போது அந்த கஃப்னி என் மேலே விழுந்தது. அது எல்லாரும் கனவு அப்படின்னு ஒரு சேனல்ல ஒருத்தவங்க சொல்லியிருந்தாங்க. கனவு இல்லை, அது ரியலாவே எனக்கு நடந்தது. நம்ம சொன்னா பொய்ன்னு சொல்லிடுவாங்க இல்லையா? ஸோ இது யாருக்கிட்ட சொல்லணும்னா எங்க வீட்டுல எங்க அம்மாவுக்கு நான் சொல்றேன். நான் பார்க்கும்போது சாயப்பாவுடைய கஃப்னி அந்த கை இருக்கு இல்லையா, அந்த கை என் மேல விழுந்தது. என் கண்ணால நான் பாக்குறேன், எனக்கு அது வந்து ஆஃப் ஒயிட்டா தெரிஞ்சுது. நான் ஓடி வந்து என்னப்பா இப்பதானே உன்னை பார்த்து தொடச்சேன், எனக்கு வந்து கை மேல விழுது, என்ன சொல்றீங்க? அப்போ இந்த ட்ரெஸ் வந்து என்னுடைய ஆசைக்காக உங்களுக்கு நான் விதவிதமா ட்ரெஸ் பண்றேன், ஆனா இந்த ட்ரெஸ் தானே நீ போட்டு அந்த காலத்துல எவ்வளவு கஷ்டப்பட்டிருப்பேன், அப்படிதான் நான் பேசிட்டு இருந்தேன் நானு. அந்த டிரெஸ் விழுத்துக்கான காரணம் வந்து என்னன்னு கேட்டா, இது வந்து ரெண்டாவது. இப்ப சாயப்பா இல்லத்துக்கு வந்திருக்கிறது வந்து ரெண்டாவது முறை. முதல் தடவை வந்து நான் பொங்கல் அன்னைக்கு, ஜனவரி பொங்கல் அன்னைக்கு ஏதாச்சுமா சாயப்பா பாக்குற ஒரு வாய்ப்பு அவரே எனக்கு ஏற்படுத்தி கொடுத்து, நானும் என்னுடைய பெரிய மகன் என்னுடைய சின்ன பையன் 3 பேருமே போயிருந்தோம். போன அன்னைக்கே மகாசபதி ஐயாவுடைய கோவிலுக்கு கண்டவாக்கு போற வாய்ப்பு கிடைச்சது. போகும்போது என்னன்னா அங்க ஒரு ஒரு கூட்டம் இருக்கு, ஒரு 30 பேர் 35 பேருக்கு மேல இருப்பாங்க, பிளஸ் அங்க வேலை செய்யறவங்க ஒரு 10 பேர். இவ்வளவு கூட்டம் இருக்கும் போது நம்மளுக்கு எங்க நம்ம போய் அந்த லிங்கத்தை பாக்குறதுன்ற ஒரு விஷயம் இருக்கும் இல்லையா? அங்க பாக்குறோம்னு சொல்லும் போது அம்மா ஆவோமா ஆவோமா அப்படின்னு சொல்லி கூப்பிடுறாங்க. எனக்கு நான் திரும்பி திரும்பி பாக்குறேன், பார்க்கும்போது என்னதான் கூப்பிடுறாங்க, கூப்பிட்டுட்டு இருந்தாங்க அபிஷேகம் கரோ அப்படின்னாங்க. எனக்கு ஒண்ணுமே புரியல எனக்கு, ஏன்னா அந்த அபிஷேகத்துக்கு வந்து அதுக்கு தகுதி நம்ம நினைச்சு பார்ப்போம்ல, தகுதின்றது வந்து என்னன்னா வேற மாதிரியான தகுதி இல்ல. சாயப்பாவுக்கு நம்ம ஒரு விஷயம் செய்யறோம் போது சாயப்பாக்கு நம்மளுக்கு ஒரு பாண்டிங் இருக்கும்ல, அந்த பாண்டிங்கான தகுதி வந்து நம்மளுக்கு இருக்கான்ற ஒரு விஷயம் இருக்கும் இல்லையா? அந்த ஒரு செகண்ட் எனக்கு தோணுச்சு. ஆனா நான் போயிட்டு அது கையில வாங்கும் போது கையில கொடுத்துட்டு அங்க இருக்கிற லிங்கத்துக்கு வந்து என்ன அபிஷேகம் செய்ய சொன்னாங்க. ஜெய் கண்டோவா அப்படின்னு சொல்லிட்டு அந்த மஞ்சளும் குங்குமமும், சாரி மஞ்சளும் பூவும் கொடுத்து தூவினோம். அப்போ அவர் சொல்றாரு, நான் கேட்டேன் இந்த தானா உருவான லிங்கம் இல்லையா, இது எனக்கு தெரியாதுன்னு நான் கேட்கும் போது அப்போ அவர் சொல்றாரு, சாயப்பா அவர் இறந்து அவர் போனதுக்கு அப்புறம் இந்த லிங்கம் தானா வந்தது, மகாசபதி ஐயாவுடைய கனவுல போயிட்டு இந்த இடத்துல நான் வந்திருக்கேன்னு சொல்லும் போது அது பாபாவுடைய லிங்கம் அதுன்னு. சோ அப்போ நான் சாயப்பாவுக்கு அபிஷேகம் பண்ண ஒரு திருப்தி எனக்கு கிடைச்சது. அப்புறம் ஆரத்தி எடுக்கிறதுக்கான வாய்ப்பு எனக்கு கொடுத்தாங்க. அந்த ஆரத்தி கூட வந்து ஃபர்ஸ்ட் நான் ஆரத்தி எடுக்கும் போது அந்த ஃபீல் வந்து என்னன்னா, சிறுடியில சாயப்பாக்கு முன்னாடி நின்று எடுத்தோம்னா எப்படி இருக்கும்? எல்லாருடைய கண்ணும் வந்து சாயப்பா கிட்டதான் இருக்குமே தவிர்த்து நம்ம சுத்தி ஒண்ணுமே இருக்காது, இந்த வலி வேதனையே இருக்காது இல்ல, அந்த மாதிரியான ஒரு ஃபீல் இருக்குது. என் பிள்ளைங்களுக்கும் அந்த வாய்ப்பு கிடைச்சது சாய். இல்ல இப்போ பாபாவுடைய தொடர்பு உங்களுக்கு எப்படி வந்துச்சு? நிறைய சாமிகள், அம்மன் சாமி எல்லாம் கும்பிட்டீங்களா ஆரம்பத்துல? நான் வந்து இல்ல சாய், நான் வந்து ஃபர்ஸ்ட் வந்து நான் ஆஞ்சநேயர் டிவோட்டி. நான் ஆஞ்சநேயர் வந்து எனக்கு ரொம்ப உயிர். எனக்கு நான் காலேஜ் எல்லாம் முடிச்சுட்டு கூட எனக்கு எங்க வீட்டுல வந்து பூஜை ரூம் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், எனக்குன்னு தனியா ஒரு பூஜை ரூம் இருக்கும், அதுல வந்து ஆஞ்சநேயர் தான் இருப்பாரு. ஸோ நான் ஆஞ்சநேயர் டிவோட்டி. அப்புறம் ஆஞ்சநேயருக்கும் பாபாவுக்கும் கனெக்ஷன் இருக்கு சாய். மகாபாரதம் முடிஞ்ச காலத்துல ஆஞ்சநேயருடைய காலங்கள் முடியும் போது தத்தாத்திரேயர் வந்து காலதீனன் அணுகி அப்போ அவர் கூப்பிடுறாரு. அந்த காலதீனனை கூப்பிட்டுட்டு ஆஞ்சநேயருடைய இது வந்து காலம் வந்து முடியுது, ஸோ அவருள்ள நான் வந்து ஐக்கியமாகணும், அவருடைய உடல்ல நான் ஐக்கியமாகணும் அப்படின்னு அவர் கேட்கும் போது, ராம் இவர் ஆஞ்சநேயர் எப்படியாப்பட்டவர் சொல்லுங்க, அடக்கமானவர் இல்லையா? அவர் வந்து என்ன சொன்னாரு, பிரபு நீங்க அப்படி சொல்லலாமா, தத்தாத்திரேயர் யாரு, சிவன் விஷ்ணு பிரம்மா இல்லையா, நீங்க அப்படி சொல்லலாமா, உங்கள நான் ஐக்கியமாகணும் அப்படிதான் வேணும்னு சொல்லி அவர் கேட்கும் போது அதன் பிரகாரமே நடந்தது. அப்போ அவர் சொல்லும் போது என்ன ஆயிடுச்சுன்னா,
இதே என்னுடைய அடுத்த ஜென்மம் இருக்கும் இல்லையா, அப்ப வந்து என் வாயில வந்து அல்லாஹ் மாலிக் என்ற சொல்லிட்டு இருப்பேன். ராமன்ற வார்த்தை, அவர் வந்து ராமருடைய பக்தர் தானே, அதனால அந்த வார்த்தையை வந்து அவரு சொல்லிட்டு போனதுதான் வந்து அல்லாஹ் மாலிக் என்ற வார்த்தையே வரும். சிறுடியில வந்து வளம் வந்தது, அதனாலதான் நீங்க பாத்தீங்கன்னா சிறுடிலயும் ஆஞ்சநேயருடைய சிலைகள் இருக்கும். இது வந்து தத்தாத்திரேயருடைய இது இருக்கு இல்லையா, ஸ்ரீ வல்லப புத்தகத்துல 45வது சாப்டர்ல இருக்கு. அந்த புத்தகம் எனக்கு வந்தது, ஆனா அதை நான் படிக்கல. எனக்கு இவர் வந்து எனக்கு காமிச்சு கொடுத்தாரு 45வது அத்தியாயத்தை நீ படின்னு. அதை ஏன் நான் படின்னு எனக்கு சொன்னாருன்னா, ஒரு சித்தர் எனக்கு போன் பண்ணாரு, உங்களுடைய பூஜைகள்லாம் நான் பார்த்தேன், அதுல உண்மை இருக்கு நிறைய நிறைய. உங்களுக்கு தெரியும்ல இன்டர்வியூஸ்ல கூட வந்து அது நிறைய ஃபேக் இருக்கும் போது உங்களுடைய இதுல வந்து அது இல்லை. நான் பார்த்தேன் ராஜ்வேப் நியூஸ்ல, நான் பார்த்தேன் 2-3 பேட்டி நான் பார்த்தேன், அதுல விஷயங்கள் இருக்கு. உங்க பின்னாடி வந்து ஒரு வயசானவர் நிக்கிறத நாங்க பார்த்தோம் அப்படின்னு சொல்லும்போது எனக்கு பயம் வந்துருச்சு, நம்ம பின்னாடி யாரு நிக்கிறா அப்படின்னு. ஒரு வேலை என் அப்பாவா இருப்பாரா இல்ல யாராவது ஆத்மாவா இருக்கும் அப்படின்னா, அதெல்லாம் நம்மளுக்கு அதுல எந்த அப்படின்னு நான் சொல்ல வரல. பாபா அவரு கணக்கு தெரிஞ்சது, எனக்கு நான் சொல்லல, அவரு சொல்றாரு அந்த மாதிரி இருக்கும்னு சொல்லும் போது ஓகே அவரு சொல்றது எடுத்துக்கிட்டேன் நான். அப்போ வந்துதான் நீங்க வந்து என்ன, நீங்க வந்து ஒரு ஆஞ்சநேயருடைய பக்தர், நீங்க சாயப்பா கிட்ட நீங்க வந்தது அதுதான் அப்படின்னு சொல்லிட்டாரு. சொன்னதுக்கு அப்புறம் அவரு நம்பருக்கு நம்ம போன் பண்ணாலும் எடுக்கல, அவரும் எனக்கு போனும் பண்ணல, அந்த ஒரு போன் தான். அப்ப நான் சாயப்பாட்ட கேக்குறேன், சாயப்பா நான் ராமர் பக்த சாரி ஆஞ்சநேயர் பக்தரா நான் இருக்கும் போது நீ எனக்கு எப்படி லிங்க் ஆனேன்னு சொல்லும் போதுதான் எனக்கு அந்த சாப்டர்ல 45th செல்வசாய் என்ன பவர் ஏற்படுது, ஒரு குறிப்பிட்ட செலவு வச்சதுக்கு அப்புறம் பூஜை எல்லாம் பண்ணணும். ஒரு நாள் கூட மிஸ் ஆனதே இல்ல. உங்க வீட்டுல இருக்கிறவங்க பண்ணுவாங்களா? நான் மட்டும்தான், எங்க வீட்டுல ஒருவே இல்ல, எங்க அம்மா எல்லாம் எனக்கு உதவி செய்யறாங்க. என் பிள்ளைங்களாம் வந்து பூஜையில வந்து கலந்துப்பாங்க, பட் அவருக்கு ட்ரெஸ் பண்றது, அவருக்கு அபிஷேகம் பண்றது. யாரு உங்க வீட்டுல அற்புதம் பண்றது இந்த பாபாங்கல்ல? அற்புதம்னாக்கா வைத்தியசாயி வந்து அவரு வந்து இவரு ட்ரெஸ் அவருக்கு போட்டா அவரு ஃபேஸ் ஒரு மாதிரி ஆயிடும், இவருடைய ஜொல்லுத்துக்கு அவருக்கு போட்டா ஒரு மாதிரி ஆயிடும். அதனால ஒவ்வொருத்தருக்கும் அவங்க அவங்களுக்குன்னு தனியா இருக்கு. நாலு பேருமே சீரடியில இருந்து வந்தவங்களா? இல்ல இல்ல, நான் தான் சொன்னேன் எங்க அப்பா எனக்கு கண்ணில காமிச்சதுனால அவரு வந்தது வந்தாரு. இவர் வந்து நாங்க உற்சவர், நாங்க பல்லக்குக்காக அவரை ரெடி பண்ணினது. இவர் வந்து எங்க தேடி வந்தார், செல்வசாய் வந்து எங்க தேடி வந்தார். செல்வசாயின் பேர் வந்ததுக்கு கூட அது ஒரு பெரிய ஹிஸ்டரி இருக்கு, டைம் இருக்குமா? இல்ல பணம் நிறைய கொடுத்தாரா? யாரு செல்வசாயின் பேர் வச்சு? சாய் நான் ஒன்னே ஒண்ணு சொல்லிட்டீங்கன்னா, செல்வ விநாயகர்னு பல்லாவரத்துல எங்க அம்மாவுடைய ஓன் ஹவுஸ் இருக்கு, அங்க நாங்க விநாயகர் வச்சிருக்கோம். அவர் பேரு செல்வ விநாயகர். அவர் வந்து நாங்க அந்த இடம் அம்மாவை இங்க அழைச்சிட்டு வந்ததுனால அங்க தனியா இருக்காரு. அவர் அங்கிருந்து தூக்கிட்டு வந்து வீட்டுல வச்சுக்கலாம் அப்படின்னு நாங்க பிளான் பண்ணோம். அவர் வந்து ரெஜிஸ்டர் எல்லாம் பண்ணி ஒரு கோவிலுக்குள்ள இருக்காரு. சரி, அவர் வந்து இடிச்சு தூக்க கூடாதுன்னு அப்படின்னு எங்களுக்கு சொன்னதுனால அவரை உட்கார வைக்கிற இடத்துல இவரு வந்து உட்கார்ந்ததுனால செல்வசாயின் பேர் வந்தது. செல்வம் வந்ததுக்காக எல்லாம் இல்ல. இப்ப நம்ம பாபா என்னென்ன அற்புதங்கள் பண்றாங்க? நாலு பாபாவும் சாயப்பா ட்ரெஸ், நான் சிறுடியில போயிட்டு சாயப்பா ட்ரெஸ் வந்து தொடுத்துக்கான பாக்கியம் கொடுத்தாருனா உடனே இங்க என்ன கூட்டம் கேக்குறீங்க? இல்ல இல்ல, இவ்வளவு கூட்டம் வந்திருக்கு, இது எப்படி பரவிச்சுன்னு? எதுக்குப்பா இந்த மாதிரி ட்ரெஸ் வந்திருக்குன்றத குரூப்ல போட்டு விட்டீங்களா? போடுதா? குபரேசாய் பாபா இருக்கு, சாயப்பா சம்பந்தப்பட்ட பேர்ல நிறைய குரூப்ஸ் இருக்கு. சோ எல்லாத்துலயுமே வந்து நிறைய பேர் இருக்காங்க. இப்போ நான் டெய்லி வந்து காலையில 3:30 நான் குட் மார்னிங் மெசேஜ் போடுவேன். காலையில காக்கடை அடிச்சு முடிச்சுட்டு உடனே 6:30 பாபாவுக்கு நீங்க பொருள் வைக்கும் போது
குறைஞ்சிருக்கா சாப்பாடு நிறைய வாட்டி பால் வச்சா பால் குறைய பால் வந்து ஃபுல்லா வைப்போம் அது வந்து ஒரு அந்த கீழே ஒரு லைன் இருக்கும் பாருங்க அது வரைக்கும் வரும் ஸ்வீட்ஸ் எல்லாம் வந்து அப்படியே அமுங்கி இருக்கும் ஒரு நாள் வந்து பொங்கல் தயிர் சாதம் வச்சிருந்தோம் ஒரு அம்மா வந்து பாக்ஸ்ல தயிர் சாதமும் ஊறுகாய் வச்சு பசிக்கும் போற இடத்துல பாபா பாத்துட்டு நம்ம சாப்பிடலாம்னு சொல்லிட்டு நைட் காலையில எல்லாருக்கும் டிஃபன் கட்டிட்டு பேலன்ஸ் இருக்கும் இல்லையா அத அந்த அம்மா வந்து போட்டுட்டு ஊறுகாய் வச்சு பாக்ஸ்ல வச்சிட்டு இருக்காங்க அந்த வீட்டுக்கு வந்தாங்க வந்து நானும் ஆர்த்தி எல்லாம் முடிச்சுட்டு சாப்பிடுங்க சாய் ஆர்த்தி முடிச்சுட்ட உடனே சாயப்பா சொல்றாரு சாப்பாடு வச்சிருக்காங்க எடுக்க சொல்லு எடுக்க சொல்லுன்னு அது சாப்பாடு என்ன இவங்ககிட்ட எப்படி கேக்குறது அவங்க யாருமே தெரியாது நான் கேட்டா சாய் சாப்பாடு ஏதாச்சும் வச்சிருக்கீங்களா சாய் அது பழசு சாய் என் குழந்தைங்களை கொடுத்துட்டு நான் வச்சிருக்கேன் அது அதுதான் சாய் ஏன் சாய் எடுத்துட்டு வரக்கூடாதா உள்ள நாங்க இல்ல இல்ல சாயப்பா கேக்குறாரு கொடுங்க அப்படின்னா இல்ல இல்ல வேணாம் சாய் அவரு எனக்கு தெரியுமா நீங்க உள்ள சாப்பாடு வச்சிருக்கீங்க அதை எடுங்கன்னு சொல்லிட்டு அந்த டிஃபன் பஸ் ஆகி அது தயிரும் ஊறுகாய் தான் இருக்கு அம்மா நீங்க குடுங்கன்னு சொல்லி வாங்கி சாயப்பா கிட்ட வச்சுட்டு ஆரதி காமிச்சிட்டு அவங்களுக்கு உதி எல்லாம் கொடுத்துட்டு பூ கொடுத்துட்டு பாக்ஸ் எடுத்து கையில கொடுத்து அவங்க என்ன கேக்குறாங்க சாய் இங்க இருந்து யாருமே எடுக்கல இது என்னதுன்னு கேட்டாங்க பார்த்தா இந்த மாதிரி இப்படி ஊறுகாயோட சேர்த்து சாதம் அள்ளிட்டு இருக்கு பாபா எடுத்திருக்காரு அப்படிதானே இருக்கு யாருமே இல்ல நானும் அவங்கதான் இருக்கோம் ரெண்டே பேர் தான் இருக்கும் ஒண்ணு நான் அள்ளி வாயில போட்டுருக்கணும் இல்ல அவங்க சாப்பிட்டுருக்கணும் ரெண்டு பேருமே எடுக்கல அதனால அப்படியே அள்ளி இருந்ததா நாங்க அப்பவே போட்டோ எல்லாம் எடுத்திருந்தோம் டிரெஸ் இந்த காயின் எல்லாம் வந்திருக்கு சீரடியில இருந்து இது வீட்டுலதான் கோயில் வச்சிருக்கீங்கன்னு சொல்லிட்டீங்களா இல்ல அவங்க கிட்ட எல்லாம் நான் எதுவுமே சொல்லல இதுக்கான திருப்பி நான் பாதியில விட்டதுலயே நான் திருப்பி சொல்றேன் அங்க அபிஷேகம் எல்லாம் முடிச்சிட்டு நான் வெளியே வரும்போது எனக்கு வந்து மகாசபதி ஐயா வீட்டுக்கு என்னை கூப்பிட்டு போறாங்க நானே எங்க மூணு பிள்ளை அந்த விஷால்னு ஒரு பையன் அங்க வேலை செய்யற பையன் வந்து என்னை அழைச்சிட்டு போறாங்க நான் அங்க போகும்போது வீட்டுல வந்து இதே மாதிரி இதெல்லாம் போட்டிருக்கு எதுவுமே இல்ல அங்க போய் நிக்கும் போது நல்லா வைப் இருந்தது நின்றுட்டு இருக்கும் போது உள்ள இருந்து கேட்டாங்க டீ சாப்பிடுறீங்க நான் இல்ல வேண்டாமா அப்படின்னு சொன்னோம் அப்போ அந்த பாக்ஸ் கொண்டு வந்து வெளியே வச்சாங்க வச்சுட்டு தர்ஷனம் பண்ணிக்கோங்கன்னு நான் வந்து பாத்துட்டு இந்த இந்த ஹோல் இருக்கு இல்லையா இதுல கையை வச்சு பார்த்த உடனே எனக்கு பிளாஷ்பேக் குடுக்குறாரு என் மேல கை போட்டுது நான் வந்து அவங்க கிட்ட சொல்றேன் இப்போ ஹிந்தி தெரியாது மராட்டி தெரியாது ஆனா அங்க போனா ஏதோ ஒண்ணு நம்ம பேசுறோம் எல்லாம் அண்டர்ஸ்டாண்ட் ஆகுது அவங்க கிட்ட நான் வந்து பேசிட்டு இருக்கேன் இந்த மாதிரி வந்தது நான் ஏன் வந்தேன்னு தெரியலன்னு அப்போ கண்டப்பா கோவில என்கிட்ட தண்ணி கொடுத்தாரு அவர் உள்ள என்டர் ஆகுறாரு வந்த உடனே நமஸ்தே சொல்லிட்டு அவரு என்ன சிக்னல் கொடுத்தாருன்னு எனக்கு தெரியாது என் பையன் என்ன கூப்பிடுறான் வீடியோ ஆன் பண்ணிட்டு அம்மா ஹே காலிங் யூமா அப்படின்னு அப்புறம் நான் திரும்பி பார்க்கும் போது அந்த ட்ரெஸ்ஸ வந்து வெளியே தூக்கி வச்சு நிக்கிறாங்க அம்மா இது உன் கையில கொடுக்க சொல்றாங்க அப்படின்னு எப்படி இருக்கும் இந்த ட்ரெஸ்ஸ கையில எடுத்து கொடுத்தாங்க அந்த ட்ரெஸ் நான் கையில எடுத்துட்டு நான் இப்படி வைக்கும் போது அந்த கை பண்ணிருக்கேன் அந்த கை வந்து விட்டுட்டேன் போல எனக்கு எப்படி மேல போட்டாரோ அதே மாதிரி பின்னாடி வந்து அடிச்சுச்சு நான் அந்த என்னுடைய வீடியோல இருக்கு டேய் நான் பின்னாடி கை அடிக்கிறாரா அப்படின்னு நான் அதுல ரெக்கார்ட் ஆயிருக்கு சொன்ன உடனே அவங்க சொன்னாங்க அம்மா அந்த கை எடுத்து மேல போட்டுக்கோங்க சோ என்னுடைய டிபில அதான் இருக்கும் சாயப்பாவுடைய அந்த இதை எடுத்து நான் மேல போடும் போது இது நான் உனக்கு பண்றேன் வான்னு தான் என்ன கூப்பிட்டு இங்க செஞ்சிருக்காரு அப்போ அங்கேயே வந்து ஒரு அற்புதம் நடந்துச்சு அங்கேயே சிறடியில எனக்கு நடந்ததுக்கு அப்புறம் இங்க சில சாய் வந்து என் கையை புடிச்சுக்கிட்டாங்க சிலப்பா வந்து கட்டி புடிச்சுட்டாங்க நீங்க அங்க தொட்டீங்களா அப்படின்னு சாய் அப்பெல்லாம் செய்யாதீங்க நம்ம எல்லாம் ஒண்ணுமே கிடையாது சாயப்பா ட்ரெஸ் ஆனா நீங்க தொட்டுட்டு வந்தீங்களா அந்த பாக்கியம் இருக்குன்னு இப்போ நான் பிப்த் மந்த் நான் சிறடிக்கு போறதுனால மறுபடியும் இந்த ட்ரெஸ் அங்க போய் கூட்டு போய் காட்டணும்னு தான் இருந்தேன் ஆனா சாயப்பாவே தேடி வருவாருன்றது நான் நினைச்சு கூட பாக்கல காயின் மூணுன்றது இருக்கு சாய் இது வந்து மகாசபதி அவருக்கு வந்து நம்ம சாயப்பா எந்த ஒரு காணிக்கையுமே கொடுத்தது கிடையாது எல்லாருக்கும் கொடுப்பாரு அவருக்கு மட்டும் கொடுக்கவே மாட்டாரு அப்ப ஒரு கட்டத்துல வந்து மகாசபதி கேக்குறேன் எல்லாருக்கும் குடுக்கறீங்க எனக்கு ஒண்ணு குடுக்கறது கூட உங்களுக்கு தோணலையா அப்படின்னு உனக்கு நான் வேணுமா உனக்கு இது வேணுமா காசு வேணுமா எனக்கு நீ தான் வேணும் அப்படின்னு அப்ப சும்மா இருன்னு சொல்லிட்டாரு அப்படியே எல்லாருக்கும் குடுக்கும் போதுதான் கடைசியா வந்து மகாசபதி ஐயாவை கூப்பிட்டு இந்தா உனக்கு மூணு காயின் கொடுக்குறேன் இதை நீ வச்சுக்கோ இந்த மூணு எதை குறிக்குது அப்படின்னு நீங்களே சொல்லுங்க எல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சு வச்சுதானே கேக்குறீங்க ஒண்ணு வந்து பிரம்மா விஷ்ணு அண்ட் சிவன் இந்த மூணு பேருமே குறிக்குது இதை வச்சு நீ பூஜை பண்ணு சொல்லிட்டு அவர்கிட்ட குடுக்குறாங்க அந்த ஒரு காயினுடைய வெயிட் வந்து 10 கிராம் சோ 3 கிராம் மூணு இருக்கு 30 கிராம் மூணுமே வந்து ஃபேட் அவுட் எதுமே அது வெள்ளி சுத்த வெள்ளி காயின்
லக்ஷ்மி பாய் கொடுத்ததும் இதே காயின் தான். லக்ஷ்மி பாய்க்கு கொடுத்தது வந்து 9 நாணயங்கள் வந்து வெள்ளி கிடையாது, அது வெள்ளி கிடையாது, அது இதுதான் காயின். அது வந்து அந்த காலத்துல சாயப்பா கிட்ட, அதாவது நம்ம யாசகம் வாங்கினது, யாசகம் வாங்கின காசு. அதே மாதிரி சாயப்பா கிட்ட வந்து கொடுத்த காசு, அவர் இறக்கும் போது இருந்த அந்த 9 இதையும் வந்து விஷயம் இல்லாம அவர் ஒரு விஷயம் செய்ய மாட்டாரு. யார் யாருக்கு என்னென்ன கொடுக்கணும்னு அவர் தெரிஞ்சு வச்சிருக்காரு இல்லையா. சோ அந்த 9 காயின் அவங்க கிட்ட இருக்கு. இப்போ இங்க வந்தது, இத பார்த்தது, இத தொட்டது எல்லாமே மக்களுக்கு வந்து அற்புதம் தான். நிச்சயமா பிராப்தம். அவங்க வந்து இந்த ஜென்மத்துல எடுத்த இந்த மனுஷ பலனை வந்து ஒரு 25% வந்து இது மூலமா அவங்களுடைய கர்மாவை கழிக்கிறதா தான் நான் நம்புறேன். இப்ப எத்தனை நாள் இருக்கும் இது? ஒருவேளை இதை பாக்குறவங்க வரணும்னா இல்ல சாய், இன்னைக்கு வந்து நான் பூஜைக்கு வந்து நான் டைமே கொஞ்சம் ஷார்ட்டா பண்ணி தான் நான் சொன்னேன். நாங்க ஆக்சுவலி யாராவது வரணும்னா வரலாமா? இல்ல சாய், சாயப்பாவோட ட்ரெஸ் இன்னொன்னு இருக்கு. நம்ம சிறிடியில நம்ம சமாதி மந்திரத்துல போட்ட ட்ரெஸ் வந்து அதுவும் எனக்கு கொடுத்து அமைச்சதுதான். அங்க இந்த அற்புதம் நடந்த உடனே இங்க வந்து இது வந்து பாபா போட்டிருந்த ஒரு காஸ்டியூம். இது வந்து உயிரோட இருக்கும் போது போட்ட கஃப்னி, இது பேரு கஃப்னி. அது வந்து ஓனி மாதிரி இருக்காங்களா? இது இல்ல இல்ல காட்டன், பியூர் காட்டன் ஜிப்பா. அவங்களையும் நம்ம கவனிக்கணுமா இருக்கும், பூஜைகள் இருக்கு, சரி எல்லாம் ரீடிங் எல்லாம் இருக்கு, எல்லாமே பண்ணணும். போயிடுமா எல்லாமே? இது யாருக்கும் யாரும் சொந்தமே கிடையாது, அவங்களுக்கே சொந்தம் இல்லாது. இப்போ அங்கிருந்து எடுத்துட்டு வர்றாங்க. இப்போ இந்த இடத்துல இவ்வளவு நேரம் இருக்கும், இதுக்கப்புறம் வேற எங்காவது போவோம். அவங்க அவங்க எடுத்துட்டு அவங்க ஸ்டே பண்ற இடத்துக்கு போயிடும். நாளைக்கு வந்து ஒரு கோவிலுக்கு சொல்லிருக்காங்களாம், போறதா என்னன்னு தெரியலன்னு சொல்லிருக்காங்க. நாளைக்கு அவங்களுக்கு ஃபிளைட். இது வந்து உங்க வீட்டுல தங்கணும்ன்றது உங்க பாக்கியம். நிச்சயமா சாயப்பாட்ட கேட்ட ஒரு விஷயம் என்னன்னா, நான் தொட்டு என்ன சொல்றது, நான் நினைச்சது எல்லாம் எனக்கு நடந்தது இல்லையா, அந்த மாதிரி யாருக்காச்சும் வெளியே வந்து தொடரலனாலும் அட்லீஸ்ட் இந்த கேப் வழியா தொடுறதுக்கான பாக்கியம் எல்லாருக்கும் கிடைச்சா நல்லா இருக்கும்னு இது நான் வேண்டினது உண்மை. அது காயின் தொடுறதுக்கு வாய்ப்பு இல்லையா? இருக்காது, வாய்ப்பு இல்லை. அது ஃபுல்லா ஷீல்டு தானே பண்ணிருக்கு. கோயம்புத்தூர் தீபக் சாய். ஆமா ஆமா, மத்தியான ஆரத்தி இப்ப வரும்பா. இப்ப ஒரு ஆரத்தி முடிஞ்ச உடனே இப்ப திருப்பி மத்தியான ஆரத்தி வரும்ல, அப்ப போட்டுடலாமா? கொடுங்க, இதுல வைங்க. அப்படியே உட்காந்துக்கோங்க. அங்க தொட்டிங்களா? சாயப்பா ட்ரெஸ் மாலையாப்பா? இது பிரியடா, கொஞ்சம் கட்டிட்டு